பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், ஓய்வூதியதாரர்களுக்கு மிகை ஊதியம் வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் சி மற்றும் டி பிரிவைச் சேர்ந்த பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு 3000 ரூபாய் என்ற உச்ச வரம்புக்கு உட்பட்டு மிகை ஊதியம் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொகுப்பூதியம், சிறப்பு காலமுறை ஊதியம் பெறும் பணியாளர்களுக்கு 1000 ரூபாய் மிகை ஊதியம் வழங்கப்படும் எனவும், 2022-23 நிதியாண்டில் குறைந்தபட்சம் 240 நாட்கள் அல்லது அதற்கு மேலாக பணிபுரிந்து சில்லறை செலவினத்தின் கீழ் மாத அடிப்படையில் நிர்ணயிக்கப்பட்ட ஊதியம் பெறும் முழுநேர மற்றும் பகுதிநேர பணியாளர்கள் ஆகியோருக்கும் 1000 ரூபாய் சிறப்பு மிகை ஊதியம் வழங்கப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சி மற்றும் டி பிரிவைச் சேர்ந்த ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்கள், முன்னாள் கிராம பணியமைப்பு மற்றும் அனைத்து வகை தனி ஓய்வூதியதாரர்களுக்கு 500 ரூபாய் பொங்கல் பரிசாக வழங்கப்படும் எனவும், மிகை ஊதியம் வழங்குவதன் மூலம் அரசுக்கு 167 கோடியே 68 லட்சம் ரூபாய் செலவு ஏற்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொங்கல் பரிசு தொகுப்புடன் 1000 ரூபாய் வழங்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சர்க்கரை அட்டைதாரர்கள், பொருளில்லா அட்டைதாரர்கள் தவிர்த்து அனைவருக்கும் பொங்கல் பரிசாக 1000 ரூபாய் வழங்கப்படும் என தெரிவித்துள்ள தமிழக அரசு, 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, 1 முழு கரும்புடன் 1000 ரூபாய் மற்றும் விலையில்லா வேட்டி சேலையும் வழங்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. பொங்கல் மிக விரைவில் வர இருப்பதால் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை இந்த மாதம் பொங்கலுக்கு முன்னதாகவே வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்துள்ளார். அதன்படி வரும் 10ஆம் தேதியே 1 கோடியே 15 லட்சம் மகளிருக்கு உரிமைத் தொகையான 1000 ரூபாய் வரவு வைக்கப்படும். போக்குவரத்து தொழிலாளர் சங்க பிரதிநிதிகளுடனான பேச்சுவார்த்தை நாளை மறுநாள் மீண்டும் நடைபெறும் என அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். உடனடியாக ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தையை தொடங்க வேண்டும், ஓய்வு பெற்ற தொழிலாளர்களின் அகவிலைப்படியை நிறுத்தி வைக்கும் அரசாணையை ரத்து செய்ய வேண்டும், பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட 6 கோரிக்கைகளை வலியுறுத்தும் போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் வரும் 9ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக அறிவித்துள்ளன. இதைத் தொடர்ந்து 2 கட்டங்களில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை. போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் தலைமையில் சென்னையில் 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்த கூட்டத்திலும் எந்த முடிவும் எட்டப்படவில்லை. தொழிலாளர்களின் கோரிக்கைகள் குறித்து நாளை மறுநாள் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட உள்ளதாக அமைச்சர் சிவசங்கர் கூறினார். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியிருக்கிறார்கள். அதில் நிதி கூடுதலாக செலவாகின்ற சில விஷயங்களை நிதித்துறையோடு கலந்தாலோசித்து அவரிடத்தில் அது குறித்து விவாதித்து முடிவெட்டிய பிறகுதான் அறிவிக்க முடியும் என்ற காரணத்தினால் நாளை ஒருநாள் நேரம் கேட்டிருக்கிறோம். நாளை மறுநாள் மறுபடியும் அதை பேசிய பிறகு விவாதிக்கலாம் என்று சொல்லியிருக்கின்றோம். எனவே அவர்களுடைய அந்த போராட்ட அறிவிப்பிற்கான கைவிடக் கோரி நடந்த இந்த பேச்சுவார்த்தை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. நாளை மறுநாள் மறுபடியும் பேசி முடிவெட்டப்படும். காவிரி நீர் ஒழுங்காற்று குழுவின் 92வது கூட்டம் வரும் 18ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. காவிரி நீர் ஒழுங்காற்று குழுவின் தலைவர் வினிக் குப்தா தலைமையில் நடைபெறும் கூட்டத்தில் பங்கேற்க தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா மற்றும் புதுச்சேரி மாநிலங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்பாக கடந்த 19ஆம் தேதி நடைபெற்ற கூட்டத்தில் டிசம்பர் மாதம் முழுவதும் வினாடிக்கு 3128 கன அடி நீர் திறக்க பரிந்துரை செய்யப்பட்டது. ஜனவரி 1ஆம் தேதி முதல் வினாடிக்கு 1030 கன அடி நீரை திறக்க காவிரி ஒழுங்காற்று குழுவின் தலைவர் உத்தரவிட்டிருந்தார். ஆனால் தங்களது குடிநீர் தேவைகளுக்கே தண்ணீர் போதவில்லை என கர்நாடக அரசு தொடர்ந்து கூறி வந்தது. இந்த நிலையில் வரும் 18ஆம் தேதி காவிரி நீர் ஒழுங்காற்று குழுவின் கூட்டம் நடைபெறவுள்ளது. திருவண்ணாமலை அருகே சிப்காட் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து போராடிய விவசாயி அருள் மீதான குண்டர் சட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. சிப்காட் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து போராடிய விவசாயிகளில் 7 பேர் மீது குண்டர் சட்டம் போடப்பட்டது. ஏற்கனவே 6 பேர் மீதான குண்டர் சட்டம் ரத்து செய்யப்பட்ட நிலையில் அருள் என்ற விவசாயி மீது போடப்பட்ட குண்டர் சட்டம் ரத்து செய்யப்படாமல் இருந்தது. இந்நிலையில் தனது கணவர் அருள் மீது உள்ள குண்டர் சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என அவரது மனைவி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார்.
மனுவை விசாரித்த நீதிபதிகள், அருள் எந்த ஒரு தீவிர குற்றத்திலும் ஈடுபட்டதற்கான முகாந்திரம் இல்லாத நிலையில் மக்களை தூண்டியதாகவும் நிலம் வாங்க முன் வருபவர்களை தடுத்தார் என்றும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மேலும் 100 நாட்கள் அமைதியான முறையில் போராட்டம் நடந்துள்ள நிலையில் உள்நோக்கத்தோடு தமிழக அரசால் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கருதுகிறோம் என நீதிபதிகள் தங்கள் கருத்தை பதிவு செய்தனர். இந்நிலையில் விவசாயி அருள் மீதான குண்டர் சட்டம் ரத்து செய்யப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. அருள் ஆறுமுகம் மீது போடப்பட்ட குண்டர் தடுப்பு சட்டம் திரும்ப பெறப்பட்டதை விவசாயிகள் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். செங்கல்பட்டில் புதிய தலைமுறை சார்பில் நடத்தப்பட்ட வெற்றிப்படிகள் நிகழ்ச்சியில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த 1000-க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றனர். மன்னிவாக்கம் பகுதியில் உள்ள பெரி தனியார் கல்லூரி வளாகத்தில் புதிய தலைமுறை மற்றும் பெரி கல்விக் குழுமம் இணைந்து வெற்றிப்படைகள் நிகழ்ச்சியை நடத்தியது. நிகழ்வில் பங்கேற்ற புதிய தலைமுறையின் அரசியல் பிரிவு ஆசிரியர் கார்த்திகேயன் மாணவர்களுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றதன் மூலம் எளிய முறையில் தேர்வை சந்திக்கும் நம்பிக்கை பெற்றதாக மாணவர்கள் தெரிவித்தனர். ஆண்டுதோறும் +2 பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்கள் தேர்ச்சி பெற்று அதிக மதிப்பெண்கள் பெறுவதற்கான வெற்றிப்படைகள் நிகழ்ச்சி புதிய தலைமுறை சார்பில் மாவட்டந்தோறும் நடத்தப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இங்கே கொடுக்கப்பட்ட கருத்துக்கள், அதாவது இப்போ இருக்கிற 12வது வகுப்பு எக்ஸாம் எப்படி எழுதுறது, அதில் எப்படி நல்ல முறையில் மார்க் ஸ்கோர் பண்ணுறது, பாஸ் பண்ணுறதுங்கிற தகவல்களை நிறைய பகிர்ந்துருக்கிறாங்க. எக்ஸ்பர்ட்ஸ் வந்திருக்காங்க, டீச்சர்ஸ் வந்திருக்கிறாங்க. அது இல்லாமல் 12வது முடிஞ்சதுக்கப்புறம் என்னென்ன வாய்ப்புகள் அவங்களுக்கு இருக்குது, வெறும் இன்ஜினியரிங் மெடிக்கல் அப்படின்னு இல்லாமல் பல பல வாய்ப்புகள் இருக்குது இப்போ இருக்கிற சமூகத்தில். அதெல்லாம் எதெல்லாம் பண்ணலாம், என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடத்துறதுனால மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் ரொம்ப நல்லது இருக்கும். முக்கியமாக கவர்மெண்ட் ஸ்கூல் மாணவர்கள் மாணவிகளும் இங்கே வரவழைச்சிருக்கிறோம். ஸோ அதனால் இது வந்து கரெக்டாக இந்த சமுதாயத்துக்கு பயன்படும் அப்படிங்கிறதுல நாங்கள் ரொம்ப நம்பிக்கையாக இருக்கிறோம். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இதை பற்றி வந்து எப்படி கொஞ்சம் டைமில், இன்னும் 55 டேஸ் தான் இருக்குது பப்ளிக்கு, இன்னும் இந்த கொஞ்சம் டைமில் எப்படி நாங்கள் சீக்கிரமாக படித்து முடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னாங்க. மோட்டிவேஷன் கிளாஸ் வச்சாங்க. எக்ஸாம் எப்படி பண்ணணும், பப்ளிக் எக்ஸாம் எப்படி பண்ணணும்னு சொன்னாங்க. கொஞ்சம் மோட்டிவேஷனல் இருந்தது. தூத்துக்குடி மாவட்டத்தில் நாளை கனமழை பெய்யக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ள நிலையில் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மிகுந்த கவனத்துடன் இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பெருமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு மெல்ல மெல்ல மீண்டு வரும் தூத்துக்குடி மாவட்டத்தின் பல பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்தது. நாளை மாவட்டத்தின் பல பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இதனை அடுத்து செய்திக்குறிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ள தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் லட்சுமிபதி, கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதால் தாழ்வான பகுதிகளில் வசிப்போர் பாதுகாப்பாக இருக்கும்படியும் மின்சாதன பொருட்களை கவனத்துடன் கையாளும்படியும் அறிவுறுத்தியுள்ளார். மருதூர் மற்றும் திருவைகுண்டம் அணைக்கட்டு பகுதிகள், கலியாவூர் முதல் புன்னக்காயல் வரை தாமிரபரணி ஆற்றங்கரையோர கிராமங்களில் வசிக்கும் பொதுமக்கள் ஆற்றில் குளிக்கவோ கரையோர பகுதிகளுக்கு செல்லவோ வேண்டாம் எனவும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை 800இல் கோரமண்டல் உர தொழிற்சாலையை நிரந்தரமாக மூட வலியுறுத்தி 10வது நாளாக நுழைவாயிலில் முன் அமர்ந்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். December 26 நள்ளிரவு கோரமண்டல் தொழிற்சாலையில் இருந்து அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டதன் காரணமாக சின்னக்குப்பம், பெரியக்குப்பம் கிராம மக்களுக்கு மூச்சுத்திணறல் ஏற்பட்டது. இதையடுத்து தமிழ்நாடு மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் தொழிற்சாலையை தற்காலிகமாக மூடியுள்ள நிலையில் ஆலையை நிரந்தரமாக மூட வலியுறுத்தியும் நிவாரணத் தொகையை வழங்கக் கோரியும் மக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினா்.